ஒரு ஃபோனை வாங்குறதுக்காக நம்ம தேர்ந்தெடுக்கும்போது அதில் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது இந்த ரேம் அப்படின்றது ரேண்டோம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இந்த ரேமு இப்போ வரக்கூடிய ஃபோனில் நம்பர்ஸ் அதிகமாகிட்டே போகுது சிக்ஸ் ஜிபி எயிட் ஜிபி டுவெல் ஜிபி சிக்ஸ்டீன் ஜிபி இந்த மாதிரி இந்த ரேமோட நம்பர் அதிகமாகிட்டே போகுது சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த ரேமை நம்ம அதிகமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபோனு கண்டினியூஸாக எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க சிலரு இந்த கம்மியான ரேமே வந்து போதுமானது நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஸோ அந்த ரேம் அப்படின்றது என்னது இது நிஜமாகவே இந்த ரேம் அதிகப்படுத்துனா நமக்கு ஃபோனோட ஸ்பீடு வந்து அதிகமாகுமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த கேள்விக்கு சரியான விடையை தெரிஞ்சிக்கிறதுக்காக நம்ம ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று பண்ண போகிறோம் எங்கிட்ட இங்கே ஃபோர் ஜிபி ரேம் இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் இருக்குது அதே மாதிரி சிக்ஸ் ஜிபி ரேம் இருக்கக்கூடிய இன்னொரு ஃபோன் இருக்குது ஸோ அந்த ரெண்டு ஃபோன்லையும் எவ்வளவு ரேம் கன்சியூம் பண்ணுது ரெண்டுத்துலேயும் சேமான அப்ளிகேஷன் ரன் பண்ணும்போது எவ்வளவு ரேம் வந்து இதில் கன்சியூம் பண்ணுது அப்படின்றதான் நம்ம செக் பண்ண போகிறோம் இந்த ரேமை மானிட்டர் பண்ணுறதுக்காக ஸ்டோரில் இருந்து மெமரி பூஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இதே மாதிரி நிறைய அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும் ஸோ அந்த மெமரி பூஸ்டருக்குள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம செய்யக்கூடிய வேலை இந்த ரெண்டு ஃபோன்லேயும் ஆல்ரெடி ரன் இருக்கக்கூடிய சில பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய கேட்சி ஃபைல்ஸை வந்து நம்ம டெலிட் பண்ண போகிறோம் அப்படி டெலிட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இந்த ரெண்டு ஃபோனையும் நம்ம பவர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண போகிறோம் இப்படி பவர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதுனால இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டில் ரன்னிங்கில் இருந்த எல்லா அப்ளிகேஷனும் க்ளோஸ் ஆகிட்டு எது தேவையோ அது மட்டும் திரும்ப ஓப்பன் ஆகும் அதே மாதிரி இங்கே இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த ஃபோர் ஜிபி ரேமில் இதோட ரேம் சைஸ் வந்து ஃபோர் ஜிபி அப்படின்னு சொல்லி தான் நம்ம வாங்குகிறோம் ஆனால் இங்கே ரேம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர் எயிட் ஜிபி தான் இருக்குது அதே மாதிரி தான் இந்த சிக்ஸ் ஜிபி ரேம்லேயும் அதில் சிக்ஸ் ஜிபின்னு சொல்லி தான் நம்ம வாங்குகிறோம் ஆனால் அதில் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் ஜிபி தான் இருக்குது எதனால் இந்த டிஃப்ரென்ஸு ஸோ இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை பார்த்திங்கன்னா எதனால் இந்த ரேம் ஸ்பேஸ் வந்து கம்மியாக காட்டுது அப்படின்றது உங்களுக்கு புரியும் நம்ம பவர் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணதுக்கு அப்புறமும் கூட இங்கே இங்கே ரேமில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்ரெடி ரெண்டு ஜிபியிலேருந்து ரெண்டரை ஜிபி வரையும் இந்த மெமரி வந்து எடுத்துக்கிட்டே இருக்குது ஸோ அந்த ரெண்டுலேருந்து ரெண்டரை ஜிபி ரேம் அப்படின்றது ஆல்ரெடி ஒரு ஃபோனில் ரிசர்வ்டாக இருக்கும் இதை நம்மளால் பயன்படுத்தவே முடியாது ஸோ அந்த ரெண்டரை ஜிபிக்கு மேலே உள்ள ரேமை தான் வந்து நம்மளால் பயன்படுத்த முடியும் இந்த ரெண்டுலேருந்து ரெண்டரை ஜிபி எதுக்காகன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஃபோனில் ஆல்ரெடி பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய சில அப்ளிகேஷன்ஸ்க்காக இது எடுத்துக்கும் இப்போ உதாரணமாக நம்ம ஒரு ஃபோன் கால் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோன் காலை ரிசீவ் பண்ணுறதுக்கு நமக்கு நெட்ஒர்க் தேவை ஸோ அதுக்கு சில மெமரி எடுக்கும் அதே மாதிரி இந்த ஃபோன் காலை டிஸ்பிளே பண்ணுறதுக்கான அப்ளிகேஷனுக்கு சில மெமரி வந்து இருக்கும் இதே மாதிரி பின்ன பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சில அப்ளிகேஷனுக்கு டிஃபால்ட்டாகவே இந்த ரேம்லேருந்து ஸ்டோரேஜ் வந்து கன்சியூம் ஆகும் ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம் இப்போ நான் அந்த ரெண்டு ஃபோன்லேயும் அஞ்சு ஒரே விதமான அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் ஆல்ரெடி ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து ரன்னிங்கில் இருக்குது மாதிரி இந்த மெமரி பூஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அப்ளிகேஷனும் ரன்னிங்கில் இருக்குது ஸோ இது ரெண்டும் சேர்ந்து நம்ம ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனாக எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கடுத்து இதில் யூடியூப்பை வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன் ஸோ யூடியூப் ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோவை நான் ப்ளே பண்ணி அதை பேக்ரவுண்டில் அப்படியே விட்டுட்டு அதை கொஞ்சம் லோடாக விட்டுட்டு நான் ஹோம் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன் அதுக்கடுத்து தான் நான் யூடியூப் கிட்ஸை ஓப்பன் பண்ணுறேன் எதனால் நான் யூடியூப் கிட்ஸை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த யூடியூப் கிட்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் அனிமேஷன்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் அதிகம் அதனால் வந்து இதில் மெமரி அதிகமாக எடுக்கும் அதுக்கடுத்த ஆப்பில் நான் பிக்ஸ் ஆர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன் ஸோ அந்த ஆப்புக்குள்ளே நம்ம வீடியோ எடிட்டிங்காக போயிட்டு அந்த வீடியோ எடிட்டிங்கில் நம்ம ஒரு வீடியோவை ஓப்பன் பண்ணி வைக்க போகிறோம் இந்த ஆப் எதனால் சூஸ் பண்ண அப்படின்னா இதில் வீடியோ எடிட்டிங்குக்குள்ளே போகும்போது அந்த வீடியோவுக்கு தேவையான எஃபெக்ட்ஸு அந்த வீடியோவில் என்னென்ன டூல்ஸை நம்ம யூஸ் பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் இது முன்னாடியே எடுத்துகிட்டு வந்து ரேமில் வைக்கும் இந்த அப்ளிகேஷன்லாம் பேக்ரவுண்டில் ரன்னிங்கில் இருக்கும்போது நான் இந்த ரெண்டு ஃபோன்லேயும் கேம் விளையாட போகிறேன் என்ன கேம் அப்படின்னா பிஜிஎம்ஐ ரொம்ப பாப்புலரான கேமு அர்த்தம் நான் அந்த கேமை ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்றது கிடையாது இது வந்து ஜஸ்ட் டெஸ்டிங்காக நான் அந்த கேமை வந்து பயன்படுத்துகிறேன் இந்த கேம் ரன்னிங்கில் இருக்கும்போது இந்த சிக்ஸ் ஜிபி ரேம் இருக்கக்கூடிய மொபைலில் கன்சியூமான அதிகபட்ச ரேம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா த்ரீ பாயிண்ட் எயிட் ஜிபி அதே ஃபோர் ஜிபி ரேமில் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா டூ பாயிண்ட் எயிட் த்ரீ ஜிபி இந்த ரெண்டு ஃபோனுமே சேமாக பர்ஃபார்ம் பண்ணுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இந்த ஃபோர் ஜிபி ரேம் இருக்கக்கூடிய மொபைலில் சில பிரச்சனைகள் இருந்தது என்ன அப்படின்னா இந்த கேம் லோட் ஆகுறதில் கொஞ்சம் டைம் எடுத்தது அதே மாதிரி இந்த கிரே கேமை ஹை கிராஃபிக்ஸில் நம்ம விளாடும் போது அந்த கேம் வந்து கொஞ்சம் லேக் ஆச்சு கொஞ்சம் ஸ்டக் ஆச்சு ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஃபோர் ஜிபி இருந்தது இதுக்கு காரணம் இதில் ரேம் ஸ்பேஸ் கம்மியாக இருந்ததாலையா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது ஏன்னா ரேமில் ஆல்ரெடி ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து நிறைய இருந்தது இதுக்கு காரணம் இதோடய ப்ராசஸராக கூட இருக்கலாம் இந்த ரேமோட வேலை என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம் நம்ம ஒரு ஃபோனை பயன்படுத்துகிறோம் இந்த ஃபோனை நம்ம ரெண்டு விஷயங்கள் மூலமாக அந்த ஃபோனை பயன்படுத்துவோம் ஒன்று வந்து கண்ணால் பார்க்குறது இன்னொன்று காதால் கேட்குறது முக்கால்வாசி நேரம் நம்ம அந்த ஃபோனை கண்ணால் மட்டும்தான் பயன்படுத்துவோம் இந்த கண்ணால் பயன்படுத்துகிறது அப்படின்றது அதில் தெரியக்கூடிய ஃப்ரேம்ஸை நமக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவையும் மாற்றிக்கிட்டே இருப்போம் ஸோ அது மூலமாக நம்ம அதில் தேவையான விஷயங்களை செய்கிறோம் ஸோ அந்த ஃபோனோட வேலையை நம்ம மொத்தமாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம் எப்படின்னா இந்த ஃபோனுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீனுக்கு கிடைக்கக்கூடிய இன்புட்டை நம்ம அடுத்தடுத்த செகண்டில் அதோடய ஃப்ரேம்ஸை மாற்றும் போது தான் நம்ம அந்த ஃபோனை பயன்படுத்துகிறோம் ஸோ அந்த ஃப்ரேமை மாற்றக்கூடியது இந்த டிஸ்பிளேக்கு வரக்கூடிய ஃப்ரேமை மாற்றக்கூடிய இந்த ஃபங்க்ஷனை செய்யக்கூடியது ப்ராசஸர் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஃபோனில் ஸ்டோரேஜ் அப்படின்றது என்னென்னு தெரியும் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கும் ஸோ அந்த ஸ்டோரேஜ் அப்படின்றது நமக்கு தேவையான ஃபைலை வீடியோ ஆடியோ பிக்சர் ஃபைலை சேவ் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் அந்த ஸ்டோரேஜ் அப்படின்றது Thank mm -hmm. you. இப்போ நான் அந்த ஸ்டோரேஜில் இருந்து ஒரு ஃபைலை வந்து நான் ப்ளே பண்ணுறேன் நம்ம வீடியோவை டிஸ்பிளேல ப்ளே பண்ணும்போது இந்த வீடியோவை ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக அந்த டிஸ்பிளேல மாற்றக்கூடியது யார் ப்ராசஸர் அப்படின்றது இந்த ப்ராசஸர் எங்கேயோ நாலாவது தெருவில் மூணாவது சந்தில் முக்கில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ ஃபைலை எடுத்துகிட்டு வந்து நமக்கு ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லி வச்சுப்போம் இந்த ப்ராசஸரால் அட் அ டைமில் எல்லா வீடியோ ஃபைலையும் எடுத்துகிட்டு வந்து நமக்கு ப்ளே பண்ண முடியாது ஏன் அப்படின்னா இந்த ப்ராசஸருக்கு சில லிமிடேஷன் இருக்குது அதனால் இந்த ப்ராசர் என்ன பண்ணோம் அப்படின்னா ரேம் அப்படின்ற ஒரு ஹெல்ப் வந்து எடுத்துக்கும் இந்த ரேம் அப்படி அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த வீடியோ ஃபைலை மொத்தமாக எடுத்துட்டு வந்து அதோட ஒர்க் டேபிளில் வச்சிரும் இந்த ப்ராசரோட ஒர்க் டேபிள் இந்த ஒர்க் டேபிள் அப்படின்றது தான் இந்த ரேம் அப்படின்றது ஸோ அந்த ரேமில் கொண்டு வந்து இந்த ப்ராசஸர் வச்சிடுச்சு அப்படின்னா திரும்ப அந்த ரேம்லேருந்து அந்த வீடியோ ஃபைலை கொஞ்சம் கொஞ்சமாக அதால் எடுத்து ப்ளே பண்ண முடியும் இதை இன்னுமே எளிமையாக புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த ப்ராசஸர் அப்படின்றது நான் தான் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம் இந்த டேபிள் தான் வந்து ரேமு ஸோ எனக்கு கிடைக்கக்கூடிய டேட்டாவை நான் எப்போவுமே இருந்து எடுக்கேன் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம் ஸோ இந்த ஸ்டோ இந்த ஸ்டோரேஜில் தான் டேட்டா எல்லாம் இருக்கிற இடம் ஸோ ஒவ்வொரு தடவை எனக்கு தேவையான டேட்டாவையும் நான் ஸ்டோரேஜ்லேருந்து இருந்து ஒன்று ஒன்றா எடுக்கேன் அப்படின்றப்போ எனக்கு ஆகக்கூடிய நேரம் அதிகமாகும் அதே இது நான் எல்லா அதே இது நான் எல்லா டூல்ஸையும் எடுத்து நான் டேபிள் மேலே வச்சுட்டேன் ஸோ அதுக்கப்புறமா நான் செய்யக்கூடிய வேலையை இங்கே இருக்கக்கூடிய டூல்ஸ் எடுத்து நான் ஒன்று ஒன்றா பண்ணுறேன் அப்படின்றப்போ எனக்கு ஆகக்கூடிய நேரம் கம்மியாகும் ஸோ இருந்து டெம்பரவரிவியாக அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடம் தான் இந்த ரேம் அப்படின்றது நமக்கு கிடைச்ச டேட்டாவை வச்சு பார்ப்போம் எனக்கு ஃபோர் ஜிபி ரேமில் எனக்கு அதிகபட்சமாக பயன்படுத்தப்பட்ட ரேமோட அளவு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா த்ரீ ஜிபி தான் அதே இது சிக்ஸ் ஜிபி ரேமில் எனக்கு அதிகபட்சமாக பயன்படுத்தப்பட்ட ரேமோட அளவு த்ரீ பாயிண்ட் செவன் ஜிபி சரி இந்த ரேம் அதிகப்படுத்துனா இந்த ஃபோனோட வேகம் அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் முதல்ல அந்த கேள்வியே வந்து தப்பானது ஏன்னா ரேம் அதிகப்படுத்துகிறது அப்படின்றது தேவையற்றது எதனால் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு ப்ராசஸரால் ஹேண்டில் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு தான் அதில் வந்து ரேம் வந்து கொடுக்கணும் என்னோடய சிக்ஸ் ஜிபி ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இதில் நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் யூஸ் பண்ண வந்து ரெக்கார்ட் இருக்குது ஸோ அந்த ரெக் அதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த டேட்டாவில் எப்பவுமே வந்து இந்த ரேமு ஃபோர் ஜிபியை தாண்டி போகவே இல்லை அதுக்கு கீழேயே தான் இருந்திருக்கு இந்த ஃபோனில் அப்ளிகேஷன்ஸும் சரி அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய கேம்ஸும் சரி எல்லாமே வந்து ஹெவியாக தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படி இருந்தும் எனக்கு வந்து ரேம் அப்படின்றது நாலு ஜிபியை கிராஸ் பண்ணலை அப்படின்றப்போ எதுக்கு தேவையில்லை தாமல் சிக்ஸ் ஜிபி அப்படின்ற ஒரு கேள்வி வருது நமக்கு தோணலாம் எப்போயாவது இது சிக்ஸ் ஜிபிய தோடும் இல்லை சிக்ஸ் ஜிபி ரேம் வந்து நமக்கு தேவைப்படும் ஸோ அந்த சமயத்தில் இது எக்ஸஸாக இருக்கிறது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது தேவைப்படும் போது அது யூஸ் பண்ணிக்க போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும் நம்ம ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த ரேம் அப்படின்றது டெம்பரவரி மெமரி இது வந்து பெர்மனெண்ட் மெமரி கிடையாது நம்மளோட ஸ்டோரேஜ் கிடையாது டெம்ப்ரவரி மெமரி டெம்ப்ரவரி மெமரி அப்படின்றதுக்கு அர்த்தம் இதை நம்ம எப்போ வேணாலும் க்ளியர் க்ளியர் பண்ணிடலாம் நம்ம ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணும்போது அதில் ரீசெண்டாக ஓப்பனாக இருந்த எல்லா மான விஷயங்களும் க்ளோஸ் ஆகிரும் ஸோ அந்த மாதிரி நம்ம ஆப்டிமைஸ்டாக ஒரு ஃபோனை வந்து நம்ம பயன்படுத்தும் போது நம்மளோட ரேமோட யூசேஜ் மேக்ஸிமம் ஃபோர் ஜிபியை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை எனக்கு ரேமில் எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது அதனால தான் நான் அதிகமான ரேமையே வாங்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் ஸோ இப்போ நம்ம அந்த ஃபோர் ஜிபி ரேமோட ஒரு ஃபோன் எடுத்தோம் இல்லையா அந்த ரேமில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் வந்து ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் இந்த ப்ராசஸரோட க்ளாக் ஸ்பீடு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மெகா அப்படி இல்லைன்னா ஒன் பாயிண்ட் எயிட் ஜிபு இந்த கிளாக் ஸ்பீட் அப்படின்றது அட் டைம்ல இந்த ப்ராசஸரால் ஹேண்டில் பண்ணக்கூடிய டேட்டாவோட அளவை குறிப்பிடுறது தான் இந்த கிளாக் ஸ்பீட் அப்படின்றது இந்த ப்ராசஸர் தான் மொபைலில் எல்லா விதமான விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றதுனால ஸோ ஆல்ரெடி அதோட ஃபிஃப்டி பர்சன்ட் கிளாக் ஸ்பீட் வந்து அதோட டீஃபால்ட் வேலைக்கு எல்லாத்துக்கும் போயிடும் உதாரணமாக நம்ம நெட்ஒர்க்குக்கு இன்டர்நெட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட டிஸ்பிளேயோட ஆட்டோ பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஃபோனில் அது எல்லாத்துக்கும் ஆல்ரெடி இதோட ஃபிஃப்டி பர்சன்ட்டு கிளாக் ஸ்பீடு வந்து யூஸ் பண்ணப்படுது அது போக இதில் கிடைக்கக்கூடிய நைன் ஹண்ட்ரட் மெகாகட்ஸ் இல்லை பாயிண்ட் நைன் ஜிகாகட்ஸ் வந்து நம்மளோட ப்ராசஸ் இந்த நைன் ஹண்ட்ரட் அட் அ டைமில் எவ்வளவு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஜிபி இந்த கேல்குலேஷனை நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் போடுறேன் நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம் ஸோ இந்த சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஜிபி அளவு தான் அட் அ டைமில் அதால் ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்றதுனால ஸோ இதுக்கு ரேம் அப்படின்றது நம்ம எயிட் ஜிபி போட்டோம் அப்படின்னா அது தேவையற்றது நமக்கு ஃபோர் ஜிபி ரேம் இருந்தால் தான் அதோட டேட்டாவை வந்து ஆக்சுவலாக ப்ராசஸ் பண்ணும் அந்த ப்ராசஸரால் அட் அ டைமில் ப்ராசஸ் பண்ணக்கூடிய டேட்டா அளவே வந்து எயிட் ஜிபி நைன் ஜிபி டென் ஜிபி தான் இருக்கும் ஆனால் அதுக்கு போய் டுவெல் ஜிபி ரேமை கொண்டு போய் கொடுத்து வச்சுருப்பாங்க அது எதுக்காக அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல அப்போ என்னோடய ஃபோன் எதனால் ஸ்லோ ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளோட ரீசெண்ட் அப்ளிகேஷன் நிறைய ஓப்பனில் இருக்கும் உதாரணமாக ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபேஸ்புக் வந்து இப்போது நம்ம ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனாலே அதில் இருக்க வீடியோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஆன வீடியோ ஆல்ரெடி பாதி பிளே ஆகிருக்கும் ஸோ அந்த ப்ளேயான வீடியோ மறுபடியும் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி திரும்ப ரீப்ளே பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ பாதி லோடாக இருக்குது அப்படின்னா அந்த பாதி லோடான டேட்டா அப்படியே போய்ட்டு நம்மளோட ரேமில் உட்காந்துருக்கும் அது லோடான டேட்டா இந்த மாதிரி விஷயங்களுக்காக நிறைய அப்ளிகேஷன் நிறைய ரேம் ஸ்பேஸை வந்து எடுத்துக்கும் ஸோ நம்ம இந்த ரேமை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக தனியாக அப்ளிகேஷன் எதுவும் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம ரீசெண்ட் ஆப்ஸை அடிக்கடி க்ளோஸ் பண்ணியும் அதே மாதிரி நம்மளோட ஃபோனை ஒரு நாளைக்கு ஒரு தடவை சுவிச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலே போதும் இந்த ரேம் வந்து ஆப்டிமைஸ்டாக இருக்கும் ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இன்ஜினியரிங் ஃபேக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்